நைட்டு 12 மணிக்கு வந்தோண்ணா, 12 மணிலேருந்து இப்போ நின்றுட்டு தான் இருக்கோம். பாத்து மூட போகலாம் நாங்கள். திருவிகா நகர்லேருந்து வரோம், பெரம்பூர். ஃபஸ்ட் மேட்ச் பார்க்கணும் அவ்வளோதான், இது அதனால் வந்தோம். தோனியை பார்க்கணும். வந்து ஒரு 3 மணி நேரம் நிற்கிறேன். மேட்ச் யார் யார் விளையாடுறாங்கன்னே தெரியல. கிட்டத்தட்ட 4 மணி நேரமா நிக்கிறேன்னா. மேட்ச் த்ரில்லிங்கா இருக்கும் நீங்க. நான் லாஸ்ட் வருஷம் டோனி ஆடுறாரு. நான் இவனு யாருக்கு மேட்ச்னே தெரியாது. தலை தோனி சார் இருக்கார். இந்த வருஷமும் ஐபிஎல் நம்ம தான் எடுப்போங்க சார். அவரோட கேப்டன்சி, அவரோட ஃபீல்டிங், பேட்டிங் எல்லாமே வந்துட்டு வெரி எக்ஸலண்ட். இந்த ட்ரிப்பு கண்டிப்பாக சிஎஸ்கே தான் வேண்டாம் சார். சைக்கிள் இப்போ ஒரு மாதத்தில் தான் அது ரெடி பண்ணுங்க சார். அது தோனி சார் கிட்ட ஒரு ஃபோட்டோ ஆட்டோகிராஃப் வாங்குறதுக்காக அப்படியே ரெடி பண்ணுங்க. இல்லை ஐபிஎல் துபாயில் நான் பார்த்துருக்கேன். துபாயில் ஷார்ஜாலும் சாரை பார்த்துருக்கேன். ஃபஸ்ட் டைமாக துபாயில் பார்த்துருந்து இப்போது இங்கே வந்து அவர்கிட்ட ஒரு ஆட்டோகிராஃப் ஒரு ஃபோட்டோக்காக ட்ரை பண்ணி அந்த சைக்கிள் மேக் பண்ணுங்க சார். அது அவருக்காகவே ரெடி பண்ணுங்க. இங்கே எல்லாமே வெரி எக்ஸலண்ட்டாக இருக்குங்க சார். எல்லா மேட்சும் கண்டிப்பாக கண்டிப்பாக. இந்த ட்ரிப்பும் கப்பு 7 இருக்குங்களே. 7னாலே தலை தான், தலைனாலே 7 தான். கப்பு நம்மளுக்கு தாங்க. சன்னுக்காக வந்திருக்கேன் இன்றைக்கி. அவர் தோனி ரசிகர். ஸோ இந்த டிக்கெட்ஸ் வாங்குறதுக்காக வெயிட் பண்ணுறேன். பிரதர் தான் ரொம்ப ஹெல்ப் பண்ணார். இந்த பக்கம் வர சொன்னார் இந்த லைனுக்கு. நான் ஒன்றும் கொஞ்சம் ஏர்லியராக வாங்கிட்டேன் இந்த டிக்கெட்டு. தேங்க்யூ தேங்க்யூ. இந்த டிக்கெட்டை உங்கள் சன்னுக்கிட்ட காட்டும் போது எவ்வளோ எக்ஸைட்மெண்ட்டாக அவர் நீங்கள் நினைக்கிறீங்க? அவருக்கு வாழ்க்கையில் ரொம்ப பிடிச்சது தோனி தான். சொன்னால் நம்ப மாட்டீங்க. எல்லா கலர்ஸுமே அவர் எல்லோட தான் வச்சுருக்காரு. மோஸ்ட் ஆஃப் ஷர்ட்ஸ் கூட இது எல்லோ கலர் பிகாஸ் ஆஃப் தோனி. அந்த பேக்ஸ் ஒரு ஒரு 25-30 பேக் வச்சுருக்காரு. நல்லா கிரிக்கெட் விளையாடுவார். ஸோ அவருக்காக ஐ விஷ் யூ ஆல் சக்சஸ்.